Casa Grand Flatmates, brought to you by Casa Grand, powered by Nippon Paint. ஹலோ ஏ மச்சான், டேய் சொல்லு மச்சான். சென்னை வரேன்னு சொன்னல? ஆமாண்டா, மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் சென்னை வர மாதிரி இருக்கும். ஆ, ரெண்டு பேரும் தான். டேய், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கியா? ஆஃபீஸில் இருக்கேன். பரவாயில்ல, சொல்லுடா, என்ன விஷயம்? மச்சான், சொல்லியிருந்தேன்ல இந்த பெரிய ஈவெண்ட் ஒன்று நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம். பட் இஃப் கால்ட் அகேண்டா, திருப்பி நம்ம கைக்கு தான் வந்திருக்குது. டேய் சூப்பர்டா, சம மச்சான். பட் அதில் ஒரு சின்ன விஷயம், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, நமக்கு யூஸ்வலாக வர வெண்டர்ஸ் யாருமே இப்போ அவைலபிளாக இல்லைடா. லைட்ஸு, டெக்கார், ஸ்டேஜு எல்லாருமே இப்போது பிஸியாக இருக்காங்க. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நாக் அவுட் பண்ண பட்ஜெட்டில் நம்மளால் இதை புல் ஆஃப் பண்ண முடியாது மச்சான். கஷ்டம். சரி, இப்போ எவ்வளோ தேவைப்படுது மொத்தமாக? எப்படியும் ஒரு 2.5 to 3 lakhs வரைக்கும் தேவைப்படுது. அதான் உன்ட்ட கேட்கலான்னு. இல்லை மச்சான், 3 lakhs இப்போ உடனே ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்டா. இல்லைடா, நீ உன்னால் முடிஞ்சால் நீ லோனாக கூட எடுத்துக்கொடுறா, நான் அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிறேன். டேய், லோன் எடுக்கல தான் மச்சான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஹவுஸ் லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நான் வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ண போய் மேபி அது ரிஜெக்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குடா. அதுக்கு தான் யோசிக்கிறேன். நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? நான் வெளியே ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ம், இல்லைடா, வேணாம், பிரச்சனை இல்லை. டேய், நானே பார்த்துக்கிறேன்டா. மச்சான், நான் ஆஃபீஸில் இருக்கேன். சரி, நீ பாரு, பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் கூப்பிடுறேன். ஓகேடா, பை பை. ஹாய் ரித்திகா, ரைட்? யா, வி ஹவ் ஷார்ட் லிஸ்டட் யுவர் ப்ரொஃபைல். சீம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி வி ஆர் லுக்கிங் ஃபார் அ பர்சன் ஹூ கேன் மேனேஜ் த என்டையர் ப்ரொடக்ஷன் சைட். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட்டிவ் சைட், ஆப்ரேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட், எவ்ரி திங். பட் ரேஷ்மா, ஐ ஹவன்ட் ஈவன் அப்ளைட் ஃபார் திஸ் ஜாப். ஐ கேம் ஹியர் ஒன்லி பிகாஸ் த ரோல் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், ஸோ ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட். ஐ நோ, மை பாஸ் வில் டாக் டு யூ ஆன் ஃபர்தர் டீடைல்ஸ் ரிகார்டிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் யர் டவுட் ஷுட் பி கிளியர். ஆல் ரைட், ஜஸ்ட் வெயிட் ஃபார் 10 minutes, ஹீல் பி ஃப்ரீ. யா, ஹா, தேங்க்யூ. ரேஷ்மா, அர்ஜுனோட வெண்டர்ஸ் எல்லாரும் நம்ம ஈவெண்ட்ஸில் ஃபுல்லி ஆக்கியூபைடாக இருக்காங்கல்ல? ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். யா சத்யா, அதெல்லாம் பக்காவா. அண்ட் ஹீஸ் டோட்லி ஸ்டக் நவ். ஐ டோன்ட் திங்க் இஸ் கோன் டு மேக் இட். யூ நோ வாட், ஐ லைக் ஹிஸ் ஒர்க். ஹீஸ் வெரி ஸ்மார்ட். இந்த மாதிரி பசங்களை நம்ம தட்டி ஓரமாக உட்கார வைக்கிறதோட இவங்களோட டேலண்ட்ஸ் எப்படி நம்ம பிஸ்னஸ் ஆக்கலான்றது தான் பார்க்கணும். ஐ ஹேவ் அன் ஐடியா, கைண்ட் ஆஃப் அ ப்ரப்போசல், மோர் லைக் அ டீல். பட் சத்யா, He's totally helpless now. அவனால் நம்மளுக்கு என்ன பெருசாக யூஸ் இருக்கு? கால் அர்ஜுன். சத்யபிரகாஷ். ஹலோ அர்ஜுன். சத்யா ஹியா. என்ன, ரொம்ப பிஸியா? வெல், ஐ அம் நாட் கோன் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஐ ஹாவ் அ டீல் ஃபார் யூ. உன்னை ஸ்டாப் பண்ணி எனக்கு என்னையா கிடைக்க போகுது? பட் நோ யூஸ் டாக்கிங் அபவுட் தட். நீ இந்த ஈவெண்ட்டை பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். இந்த வருஷம் இருக்கிற எல்லா கார்பரேட் ஈவெண்ட்ஸையும் நீயே பண்ண கூட எனக்கு ஓகே தான். பட் எப்படி பண்ண போகிற அர்ஜுன்? உன்கிட்ட இருக்கிற டொக்கு டீமை வச்சு இந்த பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போக போகிற? யூ ரியலி நீட் சம்மன் டு இன்வெஸ்ட் பிக் ஆன் யூ. ஸோ கெஸ் வாட், ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் இன் யூ அண்ட் யுவர் கம்பெனி. ப்ராஃபிட்டில் எனக்கு 30% ஷேர் வந்தால் போதும். வெளிலேருந்து பார்க்கும்போது உன்னோட கம்பெனி தான் எல்லா ஈவெண்ட்ஸும் பண்ணுற மாதிரி தெரியும். நீ தான் தெரிவே. மேபி வித் இன் 1 year என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி நீ கம்பெனி திருப்பி வைக்கும். வெல், பட் ரிமெம்பர், வித் இன்ட்ரெஸ்ட். இஃப் இட்ஸ் ஓகே, நான் ரேஷ்மா வில் ஃபாலோ யூ அப்ளிங் ஃபார் த பேப்பர் ஒர்க்ஸ். சத்யபிரகாஷ், சீம்ஸ் லைக் அ ஃபேர் டீல், பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் கோயிங் டு பி கான்ஃபிடென்ஷியல் மேன். ம், ஓகே, தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன், ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் பிஸ்னஸ். ஷோர். சத்யா, யூ ஆர் எ ஜீனியஸ். லைக், சீரியஸ்லி, நம்மளுக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தன் வளர்றதுக்கு முன்னாடியே அவன் நம்மளுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க.
Wow. Brilliant. Hmm. And by the way, Satya. Oh, yeah. And the new candidate, Ritika, she's here. Oh, yeah. Ask her to come in. Yeah, cool. Hmm. Hi. Have a seat. Ritika Sridhar, right? Mm. I'm sure you must have heard about our company. Yeah, we are the pioneers in this industry. I can see you have a good amount of experience on the corporate side. But we expect more of you on the creative side too. Yes, sir. No, call me Satya. Satya, see, actually this job is like all of the sudden. Plus, I think I might need some time to give you my final confirmation. I can work on a couple of projects now. And why don't we take a call later, if that works? Well, I'm cool with it. But remember, I'm giving you a 40% hike. And if you're interested, you can be in touch with Reshma, all right? அர்ஜுனை கூப்பிட்டல கூப்பிட்டாச்சு ஓகே நான் ரித்திகா கால் பண்ணுறேன் ஹலோ ரித்திகா எங்கடி இருக்க பந்திர வேலை ஓகே டே நீ அவனை கூப்பிட்டல ஐயோ இப்போ தானே சொன்னேன் ஓகே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டியா ஓ ஆர்டர் பண்ணிட்டே இருக்கேன் ஆ ஹாய் ரித்திகா ஹாய் எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்ச உள்ளவா ஹாய் ஷரத் ஹாய் ரித்திகா ரித்திகா ஐ எம் ஸோ சாரி என்ன இருந்தாலும் நான் அன்றைக்கி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது டென்ஷனில் நான் யார்கிட்டயுமே எதுவுமே ஷேர் பண்ணதில்லை எனக்குள்ளே எல்லாமே வச்சுப்பேன் அண்ட் அப்படியே சரியாயிடுவேன் சொல்லணுன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நான் அப்செட்டாக இருக்கும் போது அப்படி தான் டக்குன்னு எதா பேசிடுவேன் ஐ எம் வெரி சாரி ரித்திகா இல்லை பரவாயில்ல புரியுது நானும் கோவத்தில் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் எதுவுமே தெரியாது பட் ஐ ரியலி மிஸ் யூ காய்ஸ் ஐ மிஸ் யூ டூ நீ வேறு யாரை மிஸ் பண்ணுறேன்னு தெரியும் அவனும் இப்போ வந்துடும் ஹா இல்லை கெஸ்ட் வராங்க அதான் யார் டே வாடா வா ஹாய்டா ஹாய்டா ஹாய் சரி அப்போ நான் கிளம்புறேன் எங்கடி போகிறேன் இரு இல்லை டே சரத் நீங்கள் ஏதோ பேசிட்டு வந்திருப்பீங்க நான் அப்படியே கிளம்புறேன் வேலை இருக்கு டே இருடா உட்கார் டே நீங்களா ஒரே ஃபேமிலி உங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய இருக்கும் அப்படிலாம் எதுவும் எதுக்கீங்க இல்ல வீட்ல அப்ப தனியா இருப்பாரு நான் கிளம்புறேன் எதையுமே முழுசா கேட்டு பேச மாட்டேற துணி அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு எல்லாத்துலயும் டே இதுக்கு தாண்டா நான் கிளம்புறேன்னு சொன்னேன் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் வரலன்னுட்டு தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க கூட்டு வச்சு வெறுப்பேத்தி ரித்து
அர்ஜுன் போடா போய் பேசு போ. ஒன்றும் தேவையில்லை, எல்லா டைமும் கெஞ்சிட்டே இருக்க முடியாது, போட்டோம். சரியாயிடுவாங்கல்ல சின்ன பசங்க, எல்லாம் சரியாயிடும். அர்ஜுன் சார், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சந்தோஷமா உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லையா? இல்ல இருந்தும் வெளியே காட்டிக்காம இருக்கீங்களா? பிரச்சனை இல்லாம ஏது சார் வாழ்க்கை? அதெல்லாம் 1008 பிரச்சனை இருக்கு சார். அது அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது. நம்ம நம்ம பாட்டுக்கு ஓரமாக வாழ்ந்துட்டு போவோம், அவ்வளோதான். என்னன்னா சொல்றது என்னண்ணா, இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல சார். உங்களவுக்கெல்லாம் நமக்கு விஷயம் தெரியாது, அந்த அளவுக்கு படிப்பும் கிடையாது. கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதா பிரச்சனையா? வேலையிலையும் பிரச்சனை, வாழ்க்கையிலையும் பிரச்சனைண்ணா. ஓ, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே எல்லாமே தலைகீழாக போகுது. இன்னைக்கு உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் அப்படி கேட்டேன். அர்ஜுன் சார், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு என் கை கால் சோகமாக இருக்கா, தெம்பாக இருக்கணா, ஆரோக்கியமாக இருக்கணா, அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பிட சாப்பாடு இருக்கா, வீட்டுக்கு போனால் குழந்தை குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, போதும் சார். இங்கே ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் ரோட்டில் பல பேர் செத்துட்ருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை இந்தளவுக்காவது ஆண்டவன் வச்சுருக்கானேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன் சார். உங்கள் ஆசையும் கனவும் பெருசாக இருக்கலாம், உங்கள் வேலையில் பல டென்ஷனும் இருக்கலாம், ஆனால் இங்கே மூணு வேளை சரியான சாப்பாடு, ஒரு சராசரியான வாழ்க்கை, பல பேருக்கு அதுவே பெரிய கனவாக இருக்குது அர்ஜுன் சார். ஏன் நான் உட்பட, அடுத்து என்ன வரணுன்ட்ருக்கோ அது வரத்தான் போகுது. அது வரப்போ வரட்டும் சார், நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா, முதல்ல அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவோம் சார். தேங்க்ஸ்ண்ணா. அட என்ன சார், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க சார். இல்லைண்ணா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், இப்போ கிளியர் ஆகிடுச்சு. சரத் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? நம்ம கிளைண்ட்ஸ் அவங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பர்சனல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். டெய்லி எத்தனை அப்டேட்ஸ் பாருங்கண்ணா. இதெல்லாம் சரியே இல்லைண்ணா, நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க. நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் எல்லா கிளைண்ட்ஸையும் எடுத்துக்கட்டும், நல்லா வளரட்டும். அவன் வளர்ந்தா யாரடா சொல்லுவாங்க? செல்வம் ஸ்டூடெண்ட் எப்படி வளர்ந்துட்டான் பாருன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம பையன்டா அவன், சரியா? அவன் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான்ல. நீ ஒரு வேலை பண்ணு, அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு, பேசலாம். நான் பேசலண்ணா, சரியா?
எல்லாம் சரியா வரும்டா. நான் இல்லனா ஃபோன் பண்ணு, அவன வர சொல்லு. நான் நான் எதுக்கு நான் அவன்கிட்ட பேசணும்? வர சொல்லு போ. என்னடி டின்னருக்குலாம் கூப்பிட்டுருக்க, என்ன விசேஷம்? சொல்றேன்டா, வெயிட் பண்ணு. சரி ரைட். அன்னைக்கே வீட்டுக்கு வரலல்ல நீங்க? அதான். ஆமா ப்ரோ, ஷூட்டு. ப்ரோ ஷூட்லாம் எப்படி போச்சு ப்ரோ? நல்லா போச்சு ப்ரோ. அஞ்சு டிஃப்ரெண்ட் சிட்டி, நல்ல ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? இப்போ ஒரு காலத்து எங்க கையில ப்ராஜெக்ட்ஸே இருக்காது. இப்போ கை ஃபுல்லா ப்ராஜெக்ட்ஸ், ஒரே பிஸி ஷெடியூல் தான், டைமே இல்ல. நாங்களும் கூடிய சீக்கிரம் கவர்ட் கார் பார்க்கிங் அப்பார்ட்மெண்டா வந்துருவோம். பாத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ப்ரோ எதுக்கு வெளிலாம் பாத்துக்கிட்டு, நம்ம காசு ரெண்டுக்கே வந்துருங்க. ஓ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா. ஓகே பாய்ஸ் லிசன், இன்னைக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். ஓகே, ஸோ ப்ரைடல் மேக்கப் செமையாக போயிட்டுருக்கு, அண்ட் ப்ரைடல் வேர் லான்ச் பண்ண போகிறோம், அண்ட் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிங் டைமில் தான் ட்ரெயினர்கிட்டே வராங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ மொத்தமாக ஒரு வெட்டிங் பேக்கேஜாகவே பண்ணிடலாம். ஓகே பண்ணலாம். எனிவேஸ் நான் லோன் எடுத்த 25 lakhs அப்படியே தான் இருக்குது. ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும் லோன் எடுத்தேன், பட் இப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இல்லை, ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நானும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நைஸ். எங்கள் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் கூடுதல்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், அது கேரண்டி. ஓகே, கண்டிப்பாக. அது போதுமே. சரி, என்ன ராகவா, சாப்பிடலாமா? அம்மா தெய்வமே, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். வா சாப்பிடுவோம். சரி ஓகே. பிரகாஷ், சுமா என்னமாச்சு? என்னடா? இல்லப்பா, something is wrong with me pa. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்னாச்சு இப்போ? உங்களுக்கே தெரியும், சரி ஓகே ஏதோ நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இல்லப்பா, இவங்களும் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் விட்டு போறாங்கப்பா. Something is wrong with me, pa. அதல இல்லடா, யார் சொன்னா? எனக்கு தெரியும் pa. I have mood swings, temperamental issues. எனக்கு தெரியுது. யாரால என்னோட இருக்க முடியாதுன்னு. பரவாயில்ல pa. எனக்கு யாரும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதே. நீ மட்டும் போதும் pa. அம்மா சொன்னது கரெக்ட் தான். நான் இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் தனியாகவே எடுத்துட்டு போறேன். இல்லடா, அப்படிலாம் சொல்லாத. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன்ப்பா. எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கிறேன். எங்கேயாச்சும் போயிடுறேன்ப்பா. அப்பா அப்பா, நீ எப்பவுமே கூட இருப்பல்லப்பா. நான் வேணும்னே எதுவும் பண்ணலப்பா. எனக்கு தெரியாதுப்பா இப்படி எல்லாம் நடக்கும்.
அப்பா சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா நான் எங்க போக போறேன் உன் மேல எனக்கு என்னடா கோவம் ஒன்று இல்லடா எனக்கு இதெல்லாம் நீ சொல்லித்தான் தெரியுமா இதை கூட எங்களை புரிஞ்சுக்க முடியாதல லைஃப்ல ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகும்போது இப்படியெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரதான் செய்யும் புதுசாக தான் இருக்கும் அதை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எவ்வளோ நேரம்லாம் எனக்கு தெரியாது அது அதெல்லாம் ஒவ்வொருத்தரை பொறுத்து இட் டிபெண்ட்ஸ்டா உனக்கு அடாப்ட் ஆக இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா அதில் எந்த தப்பும் இல்லையே ஓகே லீவ் எவ்ரி திங் இங்கே பார் அழக்கூடாது இட்ஸ் சிம்பிள் உன் லைஃபை ஒரு புக்கு மாதிரி நினச்சிக்கோ ஆ லாஸ்ட் சாப்டர் இட் வாஸ் நாட் ஸோ கிரேட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இந்த புது சாப்டர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இப்போ தானே வர ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ தானே அண்ட் இட் எவால்வ்ஸ் அண்ட் எவால்வ்ஸ் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்டா பா என்னப்பா நியூ சாப்டர் ஒரு வேலை நல்லா இல்லைன்னா அது எனக்கு தெரியாதேம்மா ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே நீ நோக்கி போகும்போது உன் கூட இருக்க யார் வேணால் உன்னை விட்டு போயிடலாம் ஏன் உன்னை உன் ஐடியாஸை நம்பாமையும் போயிடலாம் ஆனால் நீ ஸ்ட்ராங்காக கிளியராக உனக்காக டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணினா இங்கே பாரு யார் உன்னை விட்டுட்டு போனாலும் சரி உனக்கான பீப்புள் சரியான சிச்சுவேஷனில் அவங்களே உன் கூட வந்து சேருவாங்க இட் ஹேப்பன்ஸ்மா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என் ஒர்க் பிளேஸில் எல்லா இடத்துலையும் இட்ஸ் அப்ளிகபிள் பிகாஸ் இட்ஸ் அ மேஜிக் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு ஏன்னா நான் அதை நம்பினேன் எனக்கு அது நடக்குது நீ நம்பினா நிச்சயமாக உனக்கும் நடக்கும் ஆனால் நீ அதை நம்பணும்டா சரியா ஒன்றும் இல்லைடா வாடா வா ஓ சிறு இதயம்தான் துயரே